ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாமை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெறும் நெய்லேயும் செய்யலாம், இல்லை வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி கூட செய்யலாம். இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் கிட்ட முழுசாக சின்னதாக இருந்ததுனா முழுசாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கூடவே வாசனைக்காக 2 வரமிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது கூட வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றுவோம், அதனால் தக்காளி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சாதம் வந்து ரொம்பவே புளிப்பாக போயிடும். இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு தக்காளியை தோல் தனியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தான் இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு, 1 2 குட்டி சைஸில் இருக்கக்கூடிய கேரட்டு, அதுக்கப்புறமா 1 10 பீன்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்க்க போகிறோம். இப்போயே கத்திரிக்காயை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துட்டு அரிசி சேர்க்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும் கத்திரிக்காய் சேர்த்தோம் அப்படின்னா போதும். இது கூட உங்களுக்கு என்ன காய் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ காயை லைட்டாக பிரட்டி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு நான் வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் அரைச்சது நான் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். இது வந்துட்டு நம்ம குக்கரில் அப்படியே விசில் விட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால காய் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மசாலாவோட பச்சை வாசனை போனால் மட்டுமே போதும். இப்போது நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்தலை அப்படின்னா சாதத்தில் உலெல்லாம் வச்சுட்டு கொதி வரும்போது பார்த்துட்டு பத்தலைங்கிற பொழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த வயலட் கலரில் இருக்குள்ள அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடியது 3 எடுத்திருந்தேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக நல்லா பரட்டி விட்டுறலாம். இதுக்கு வந்து நான் சாமை அரிசி 1 டம்ளர் அளவுக்கும் கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு, நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு பருப்பு எடுத்தோம் அப்படின்னா தான் சாம்பார் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து சாதம் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி வடிச்சுட்டு அந்த அரிசி பருப்பை காய்கறி கூட சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு 3-4 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 குட்டி எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதோட தண்ணியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரிசி அளந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி நார்மலாக அளந்து வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு நான் 3 டம்ளர் அளந்திருக்கேன். அப்படின்னா மொத்தமாக 3.5 டம்ளர் கணக்காச்சு. அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 டம்ளர். நம்மளோட அரிசிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிறுதானியத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றினோம் அப்படின்னாலே நல்லா வெந்து வரும், நல்ல குலைவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு வந்து நுரக்கட்டி வரும்பொழுது உப்பு வந்து டேஸ்ட்டு பாருங்கள், பத்தலைங்கிறப்ப போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சீரகப்பொடி ஆட் பண்ணுறேன். இது வந்து வறுத்து அரைச்ச சீரகத்தோட பொடி. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கும் பொழுதே சீரகம் போட்டு பொரிய விட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால நான் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 4 விசில் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயும் வரட்டும். இப்போ விசில் வந்துட்டு விசில் செட்டில் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டு கூட கிளறிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே போட்டதுனால இப்போ எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பார்க்குறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சாப்பாடு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மல்லியலை தூவி நல்லா கிளறிக்கலாம். இந்த சாப்பாட்டு கூட நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவைப்படாது. கொஞ்சமாக ஊறுகாவும் இல்லைனா அப்பளம் இந்த மாதிரி எதனா ஒன்று இருந்தாலே போதும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது மாதிரி சாமை அரிசியில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி, வரகரிசி இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.